ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து January 1st எடுத்தது. நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் கவர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். இந்த ஸ்பாட் வந்து நிறைய பேர் எனக்கு கனடாவில் ரெஃபர் பண்ணாங்க. எஸ், இதுதான் வந்து பிக்கஸ்ட் டெம்பிள் இன் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெம்பிள் விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரிச்மண்ட் ஹில்ல இருக்க ஹிந்து தமிழ் சொசைட்டி கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வர. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த கோவில் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெம்பிள் நேம் வந்து ரிச்மண்ட் ஹில் ஹிந்து சொசைட்டி டெம்பிள் அப்படின்ட்டு. இது வந்து ரிச்மண்ட் ஹில்ல இருக்குது. எங்களுக்கு இது ரொம்ப ஃபார் டிஸ்டன்ஸுன்றதுனால, அதாவது கேப்பில் வந்தாலே வந்து அரௌண்ட் 45 minutes ஆகும். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஃபார் டிஸ்டன்ஸுன்றதுனால நல்ல ஒரு அக்கேஷனுக்காக பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த டெம்பிள் இன்றைக்கி நியூ இயர்க்கு பிளான் பண்ணி வந்தோம். கீழே வந்து உங்களுக்கு வந்து ஜர்கின் ரூம் அண்ட் ஷூஸ் ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வந்து ஷூஸ் அண்ட் ஜர்கின்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறி வந்தோம். உள்ளே வந்து பார்க்கும்போது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம யூஸ்வலி நம்ம கோவிலில் எப்படி இருக்குமோ உள்ளே அதே மாதிரி குத்து விளக்கெல்லாம் வச்சு நல்ல ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த கோவிலை கட்டியிருந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு செம்ம க்ரௌடு அண்ட் அன்னைக்கு நிறையா வந்து ட்ரெடிஷ்னல் சாங்ஸு அண்ட் டிவோஷ்னல் சாங்ஸ் எல்லாமே பாடி சாமிக்கு செப்பரேட் செப்பரேட்டாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க போல இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல. பட் அப்படியே ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணி எல்லா சாமியையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஸ்பெஷல் பூஜையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக வந்து க்யூஸ் இருந்தது. நல்ல பெரிய கோவிலாக இருந்தது. இது வரைக்கும் நான் இங்கே கனடா வந்து போகிற பெரிய கோவில் இது. முருகன் சாமிலாம் வந்து செம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி முருகன் சாமி வந்து டெக்கரேட் பண்ணிலாம் வந்து பார்த்ததில்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லா சாமியும் நல்ல வடிவாக அலங்கரித்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் கூட சீதை, ராமன், லக்ஷ்மணன், ஹனுமன் இவங்க 4 பேருக்குமே வந்து தனியாக ஒரு அக்ரஹாரம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் இந்த கோவிலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து விநாயகருக்கு அன்றைக்கி சிறப்பு பூஜை போல இருக்க சூப்பராக இருந்தது அதுவும். ஸோ கொஞ்ச நேரம் அதையும் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பூஜை மாதிரி ஒன்று எல்லாரையும் உட்கார வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க விநாயகருக்கு. ஸோ அதையும் உட்காந்து நம்ம பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வந்து டிவோஷ்னலாக இந்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹோப் இந்த இயர் எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் அண்ட் நல்லா சூப்பராக போகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாருக்கும் ஹெல்த், வெல்த் எல்லாமே வந்து நல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் ஜெயஸ் லைஃப் ஸ்டைலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.